आमेन। மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாளிலே, வாரத்தின் முதலாம் நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக கடந்த வாரத்தில் நடந்த அந்த பட்டமளிப்பு விழாவில் எல்லாவரும் கலந்து கொண்டு அதை மிக நன்மையாக சிறப்பாக நடத்தி தரும்படியாய் நீங்கள் ஜெபித்ததற்காக நான் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை ஏறெடுக்கிறேன். மிக அருமையாய் நடந்தது. எந்த குறைவும் இல்லாமல் சகலமும் நேர்த்தியாய் நடப்பதற்கு தேவன் தாமே கிருபை பாராட்டினார். எல்லாவற்றை காட்டிலும் ஃபோட்டோகிராஃப் மற்றும் வீடியோ எடுப்பதற்காக நம்முடைய சபை பிள்ளைகள் இருவரை அவர்களுக்கு சொல்லியிருந்தோம். எதிர்பார்த்ததை விட ஜெர்சனும் ஜோனாஸும் மிக அற்புதமாய் அழகாக அவர்கள் வீடியோவையும் ஃபோட்டோகிராஃபியும் எடுத்திருந்தார்கள். நடந்ததை காட்டிலும் இது ரெக்கார்ட்ஸ் நமக்கு இருக்கிறது. மிக அற்புதமாய் செய்த அந்த காரியங்கள் தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஞானத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிற தலைப்பிலே இந்த நாளின் செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல், இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா இடங்களிலும் அநேக இடங்களிலும் எப்போதும் நாம் பார்த்து 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 பழகின ஒரு வார்த்தை. இதனுடைய முழு வாக்கியம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூன்று இடங்களிலே வேதாகமத்தில் இந்த வாக்கியத்தை முழுமையாய் நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று மூன்று இடங்களிலே பார்க்க முடியும். முதலாவதாக சங்கீதம் 111 பக்கம் 742 பேஜ் நம்பர் 742 சங்கீதம் 111:10 நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மீண்டுமாக நீதிமொழிகளின் புத்தகம் 7:7 அதே வார்த்தையை பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி. பின்பதாக அதே நீதிமொழிகள் 9:10 கூட கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்கிறது. இப்போ மூன்று இடங்களிலே ஒரே வாக்கியம் சொல்லப்பட்டிருந்தாலும் நீதிமொழிகள் 7:7 ஞானம் என்கிற அந்த இடத்திற்கு பதிலாக எபிரேய வேதாகமத்திலே அந்த வார்த்தை எதை பயன்படுத்துகிறது என்று சொன்னால் அறிவு என்று பயன்படுத்துகிறது. ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று மூன்று வாக்கியங்களாக தமிழ் வேதாகமத்தில் நாம் பார்த்தாலும் நீதிமொழிகள் 1:7 சொல்லப்படுகிற வாக்கியமோ கர்த்தருக்கு பயப்படுதலே அறிவுக்கு ஆரம்பம், அறிவிற்கு ஆரம்பம் என்று சொல்கிறது, நாலேஜ் என்று சொல்லப்படுகிறது. மற்ற இடங்களிலே விஸ்டம் என்றும் இந்த இடத்திலே 1:7 நாலேஜ் என்றும் சொல்லுகிறது. எப்படி இருந்தாலும் அறிவு பெற வேண்டுமோ அல்லது ஞானத்தை பெற வேண்டுமோ அதனுடைய தொடக்கம் எங்கிருந்து வருகிறதாம்? கர்த்தருக்கு பயப்படும் பொழுது வருகிறது. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நமக்கு அறிவும் அல்லது ஞானமும் பெற்றுக்கொள்கிறோம் என்கிறது இந்த மேலோட்டமான இந்த வாக்கியத்தில் நாம் அறிகிறோம். இன்னும் 2-3 இடங்களிலே கூட இதே கருத்து வலியுறுத்தப்படுகிறதையும் நாம் வாசித்து விடலாம். சங்கீதம் 119 120 நான் வாசிக்கிறேன், உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது என்று சொல்கிறார். உமக்கு பயப்படும் பயம், அப்படி பயப்படும் பொழுது என் உடம்பு சிலிர்க்கிறது என்று சொல்லி. மீண்டுமாக யோபுவின் புஸ்தகத்தில் கூட இதே கருத்தை நாம் பார்க்க முடியும். யோபு 28:28 பக்கம் 657 மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் என்று சொல்கிறார்.
இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் வாசித்த சப்ஜெக்டுக்குள்ளதாக கடந்து செல்லலாம். ஏசாயா புத்தகம் 33:6 யாராவது வாசியுங்கள். 33:6 ஏசாயா 33:6. கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். ஆக எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை நாம் பார்த்து வருகிறோம். பயப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பயம் என்றால் நாம் முதலாவது எது பயம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பயம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவர்களுக்கு பயம் தெரியாதவர்கள் யாருமே இல்லை. எத்தனை பேருக்கும் தெரியும். அது கொஞ்சம் கலோக்கியலாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கரப்பாம்பூச்சியை கண்டா பயப்படுறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி ஓடிடுவாங்க. அது வரைக்கும் முட்டு வழியில் இருக்கிறவங்க, இடுப்பு வழியில் இருக்கிறவங்க, கால் வழியில் இருக்கிறவங்கலாம் கரப்பாம்பூச்சியை பார்த்த உடனே என்ன நடக்கும்னு தெரியாது. ஒரே ஓட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும், எனக்கு முட்டு வலி இருந்துச்சே, நான் ஒரு வடி எடுத்து வைக்க முடியலையே, எப்படி நான் இவ்வளோ தூரம் ஒடியாந்தேன் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பயம். குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பாத்ரூம் விட்டு வெளியே ஒடியாந்த கதையெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அது ஒரு வகை பயம். இந்த தாத்தா பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தா பூச்சின்னா நீங்கள் எப்படி என்ன சொல்கிறீங்கன்னு தெரில. அது இளவம் பஞ்சிலிருந்து வெடித்து வரும்பொழுது ஒரு ஒரு பூ மாதிரி அப்படியே அழகாக க்ளோ ஒரு பால் மாதிரி அப்படியே பறந்து வரும். கீழே ஒரு விதை இருக்கும், நல்லா இருக்கும், அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். பியூர் ஒயிட், நல்ல ஒரு பிரிசில்ஸோட ஒரு பால் மாதிரி அப்படியே பறந்து வந்துகிட்டே இருக்கும். அது அதோடைய நேச்சர். அந்த விதையை பல இடங்களில் பரவுவதற்காக தேவனே கொடுத்ததான ஒரு அருமையான ஒரு வகை. அதை பார்த்த உடனே விழுந்து தெரித்து ஓடுகிறவர்களும் உண்டு. பாம்பை பார்த்து ஓடுகிறவர்கள், பள்ளியை பார்த்து ஓடுகிறவர்கள், பூரானை பார்த்து ஓடுகிறவர்கள், தேளை பார்த்து ஓடுகிறவர்கள், இதெல்லாவற்றுக்கும் பயம் உண்டு. ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ அந்த கரப்பான் பூச்சியோ அந்த தாத்தா பூச்சி என்று அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? தாத்தா பூச்சி தானே, கரெக்டு தானே? தாத்தா பூச்சி என்னன்னு புரியுதா நான் சொல்கிறது? ஓகே. அப்போது இந்த கரப்பான் பூச்சிக்கும் இந்த தாத்தா பூச்சிக்கும் ஒரு பள்ளிக்கும் பயப்படுகிறதும் பாம்புக்கு பயப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பாம்பு ஒருவேளை நம்மை கொத்திவிடும், நமக்கு உயிர் சேதம், உயிர் பயம் இருக்கிறது. இந்த கரப்பான் பூச்சி என்ன பண்ணும்? மேக்சிமம் பறந்து வந்து நம்ம மேலே விழுந்ததுன்னா அதுவே லேண்டிங் ஆக தெரியாமல் குப்புற விழுந்து அதை காப்பாற்றுறதுக்கு 4 பேர் வேணும். அது ஒரு 2 அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா 4 காலையும் தட்டி 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 கால் அதுவே கீழே விழுந்து அதுவே செத்துப்போம். அதை கண்டு என்னத்திற்கு பயம்? அந்த அந்த பூ, அந்த பூ பறந்து வருது, அது என்ன பண்ணிடும்? கையில் பட்டால் ஏதாவது அரிக்குமா, இல்லை அலர்ஜி வருமா, இல்லை நம்மளை கொத்திடுமா, ஒன்றுமே பண்ணாது. ஆனால் அது பயம். இந்த தேள் நம்மை கொட்டி விடும், வலி இருக்கும், பயம். பள்ளியை கண்டு பயம். ஆனால் அதாவது அருவறுப்புக்கும் ஆபத்துக்கும் நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அருவறுப்பு, அதை நாம் பயம் என்று பார்க்கிறோம். அருவறுப்பினாலே நாம் பயந்து ஓடுகிறோம். நம்ம ஏதாவது செய்து விடுமோ என்று பயந்து ஓடுகிறோம். ஒன்றுமே இல்லாமல் அர்த்தமற்று பயந்து ஓடுகிறதும் இந்த காலங்களில் நாம் அநேக உதாரணங்களிலே பார்க்கிறோம். இருட்டை கண்டால் பயம். யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம தான் வீட்டை போட்டிட்டு வெளியே போயிருப்போம். நம்முடைய வீட்டை, நம்முடைய கையில் இருக்கிற சாவியை போட்டு திறந்து லைட்டை போடுவதற்கு முன்னதாக யாராவது உள்ளே போய் லைட்டை போட்டுறணும். இருட்டுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்கும், ஏன்னா யாரோ உள்ளே இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ இப்படிப்பட்ட பயங்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம், ஒருவேளை நம்ம ஒரு 10 வயசு 15 வயசில் இருக்கிறோம், 4-5 பசங்க எல்லோரும் காம்பவுண்ட் வாலில் ஏறி உட்காந்துருக்குறாங்க, கால் ஆட்டிட்டு அப்படியே உட்காந்துருக்குறாங்க. அப்போது அந்த அப்பா, அவங்க அவர்களை பெற்ற அப்பா திடீர்னு அந்த பக்கம் வர்றார். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க கீழே இறங்கி நின்றுவாங்க. இப்போ நிற்கிறாங்களா தெரில, பட்டு நாங்களும் அப்படி தான் இருந்தோம். ஏன் அப்படி இறங்கி நிற்கணும்? அவர்களுக்கு கொடுக்குற மரியாதை, மரியாதை நிமித்தம் வரக்கூடிய பயம். ஆஃபீஸில் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், சகஜமாக நம்ம வேலையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஓபி அடிக்கிறதோ இல்லை சாதாரண ஒரு பர்சனல் ஒர்க்கு இல்லை, ஆஃபீஸ் ஒர்க்கை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது முதலாளி
அந்த பக்கமாக கடந்து வந்தவர் நம்ம சீட்டு பக்கத்தில் நின்றுட்டு அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறார். நம்ம பார்க்கல, நம்மளை பார்க்கல அவர், ஆனால் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறார். இப்போ நம்முடைய சரீரமும் நம்முடைய செயல்பாடும் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஆகி வேர்த்து, ஐயோ என் பக்கத்தில் நிற்கிறாரு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக எழுதிக்கிட்டு இருந்தது கூட தவறாக எழுத ஆரம்பிச்சிடும், லேட்டாக உதறல வந்துடும். அந்த பயம் எதற்காக? அது என்னென்னா, முதலாளி இருக்கிறார், அவர் அதிகாரம் படைத்தவர், அவர் நம்மை வேலைக்கு வைத்திருக்கிறவர். அந்த ஒரு பயம், மரியாதை நிமித்தமாக வரக்கூடிய ஒரு பயத்தை நாம் பார்க்குறோம். இன்னொரு ஒரு பயம், வண்டியில் போயிட்டுருக்குறீங்க, ஹெல்மெட் போடலை, தூரத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் போலீஸ்காரர் நின்றுட்டுருக்கிறாரு. இப்போ ஒரு பயம் வரும். இப்போ ஏன் அந்த பயம் வருது? நாம் என்ன பண்ணல? ஏதோ ஒன்று சரியாக செய்யலை, அவர்கள் எதிர்பார்த்ததை நாம் செய்யவில்லை, அதனால் பயம். இப்போ அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஞாபகம் வரும், லைசன்ஸ் எடுக்கலைன்னு ஞாபகம் வரும், லைசன்ஸ் நான் அப்ளையே பண்ணலைன்னு ஞாபகம் வரும். இதெல்லாம் நம்ம எப்போ ஞாபகம் வரும்னா, அந்த போலீஸ்காரனை தூரத்தில் பார்க்கும்பொழுது நமக்கு ஞாபகம் வருகிறது. இதுதான் இந்த பயத்தினுடைய இந்த டெஃபினேஷன். அதாவது அருவறுப்பினாலே வரக்கூடிய பயம், கீழ்ப்படியாததுனாலே வரக்கூடிய பயம், ஆபத்தினாலே வரக்கூடிய பயம், ஒன்றுமே இல்லாததுக்கு பயப்படக்கூடிய பயம். இப்படி இவ்வளவு வகையான பயங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, பயம் அப்படின்னு சொன்னால் என்ன, என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவு நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போ ஞானம் என்கிற ஒரு வார்த்தையை கூட நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஞானம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஞானம்னா ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம சிலருக்கு பேர் வச்சுருப்பாங்க, ஞானம் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. என்னன்னு புரியாது, அறிவு என்னன்னு தெரியாது. ஞானம்னு ரெண்டும் ஒன்று தான் பிரதர், சினானிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அறிவுன்னு சொல்லிக்கோங்க, உங்களுக்கு வாயில் வரலன்னா ஞானம்னு சொல்லிக்கோங்க, அப்படி இல்லை. அறிவுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது. ஒருவேளை ஒரு பூட்டு இருக்குது, அந்த பூட்டை எப்படி திறக்கணும் அப்படின்னா, இழுத்து இழுத்து பார்க்குறாங்க, திறக்கலை. அப்போ இல்லைப்பா, கையில் இழுத்தா வராது, இதுக்கு ஒரு சாவி இருக்குது, அந்த சாவியை நீ அதில் போட்டு திருப்புனா திறக்கும் அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்கிறது அறிவு. அது வந்து நாலேஜ். ஒரு பூட்டை திறக்கணும்னா அதுக்கு ஒரு சாவி தேவை என்று நாம் தெரிந்து கொள்கிற ஒரு தெரிவு. நோயிங் சம்திங் ஹவு டு டூ அல்லது வாட் டு டூ அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வது அறிந்து கொள்கிற அறிவு. இப்போ ஞானம் என்பது என்ன? வேகமாக ஒருத்தரை அனுப்புகிறீங்க வீட்டுக்கு, இந்த சாவி எடுத்துகிட்டு போ, வேகமாக வீட்டுக்கு போயிட்டு ஒடியா, நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த காசை கட்டிடணும், வீட்டிலேருந்து டெலிஃபோன் எடுத்துகிட்டு வா, நான் பாஸ்வேர்டெலாம் அதில் தான் இருக்குது அப்படின்னு சாவியை பையன்ட்ட கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறீங்க. வேகமாக ஓடுறாரு, சாவி எழுத்து பார்க்குறாரு, திரும்பி ஒடியாடுறார். என்னென்னா, பூட்டி இருக்குது அப்படின்னு ஒடியாடுறார். சாவி தான் நான் கொடுத்தேன். ஆமாம் கொடுத்தீங்க, ஆனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்குறார். அப்போ தான் வந்து அந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது, கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் ஒரு சூழ்நிலையிலே அதை பயன்படுத்துவதற்கு இல்லை. அறிந்திருந்தாலும் எப்பொழுது எதை பயன்படுத்த வேண்டும்? தீப்பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் வாட்டர் டேங்க் இருக்குது, அல்லது எக்ஸ்டிங்கியூஷர் இருக்குது, அந்த கேஸ் அடிப்பாங்க இல்லையா, அது எக்ஸ்டிங்கியூஷர், ஃபயர் எக்ஸ்டிங்கியூஷர் இருக்கிறது. ஆனால் இவங்களுக்கு பயந்து, ஐயோ நெருப்பிடிச்சிருச்சு, என்ன பண்ணுன்னு தெரில தெரிலனு வீட்டை விட்டு ஒடியாந்துருவாங்க. பக்கத்தில் தானே ஃபயர் எக்ஸ்டிங்கியூஷர் இருக்குது, அதை எடுத்து வால்வ் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி அதை எக்ஸாஸ்ட் பண்ண வேண்டியதானே, ஃபயரை நீங்கள் அணைக்க வேண்டியதானே, அல்லது தண்ணி தொட்டி இருக்குது, தண்ணி எடுத்து ஊற்றலாம் தானே அப்படின்னு சொன்னால், அந்த அறிவு அவர்களுக்கு இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு அவர்களுக்கு அந்த நேரத்தில் புரியவில்லை. அதுதான் ஞானம். தெரிந்திருக்கிற அறிவை பயன்படுத்துவது ஞானம். நாலேஜ் என்பது, அறிவு என்பது எப்படி செய்வது என்பது தெரிந்து கொள்வது. தெரிந்த அறிவை பயன்படுத்த சரியான நேரத்தில் பயன்படுத்துவது, அது ஞானம். இப்போ வேதாகமம் என்ன சொல்கிறது? உங்களுக்கு அறிவு வேண்டுமானாலும் ஞானம் வேண்டுமானாலும் எங்கே வரணுமா? கர்த்தரிடத்தில் வரணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் என்னது? ஆரம்பம். The beginning of wisdom. தொடக்கமே உங்களுக்கு நீங்கள் கர்த்தருக்கு பயந்தால் தான் தொடக்கமே வரும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? வாரத்தில் ரெண்டு மணி நேரம் சபை கூடுகை, ஏன் இன்னைக்கு ஆளை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஃபேமிலி ஆளை காணும். ஏன் அப்படின்னா, நாளைக்கு கேட்டால் சொல்லுவாங்க, எக்ஸாம் இருந்துச்சு, படிக்கணும், பிள்ளைங்க படிக்கணும், தெரியல என்ன காரணமோ தெரியல, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்.
உடம்பு முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் வழக்கமாக நாம் என்ன செய்வோம் என்றால், பிள்ளைகள் நாளைக்கு பரீட்சை இருக்கிறது, அதனால் படிக்க உட்கார வச்சிட்டோம், அதனால் நல்லா படி. பைபிள் என்ன சொல்லுகிறது, நீ 2 மணி நேரம் இங்கே நீ பயப்படுவதற்கு கர்த்தருக்கு பயப்படுவதற்கு உன்னுடைய நேரத்தை ஒதுக்கினால் அந்த அறிவு தானாக வருகிறது. தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் நம்ம தூங்குறதுக்கு நேரம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, டிவியில் உட்காந்து சம்மந்தமே இல்லாமல் சீரியல் பார்க்க நேரம் இருக்குது. சின்ன பிள்ளைகள்லாம் உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கு, என்னென்னா ரொம்ப அவசியமாக வாழ்க்கையில். காமெடி பார்க்க நேரம் இருக்கிறது. வாரத்தில் ஒரே ஒரு நாள் 2 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் சபையாய் கூடி அந்த நேரத்தை செலவு பண்ணுவதற்கு அவர்களுக்கு படிப்பு ஞாபகம் வருகிறதாம். தேவன் எப்படி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்று நாம் நினைக்க முடியும். முதலாவது நாம் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதைத்தான் பைபிள் சொல்வது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். உனக்கு துவக்கமே இங்கே கர்த்தருக்கு பயப்பட வேண்டியது அவசியம். நாம் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது நமக்கு தேவையானவைகளை எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருகிறார், அறிவை தருகிறார். நீங்கள் 10 மணி நேரம் ஒரு சப்ஜெக்டை விழுந்து விழுந்து படிக்கிறதுக்கு பதிலாக 10 நிமிஷம் படித்தாலே அதை ஞாபகத்திலே கொண்டு வருவதற்கு தேவன் உங்களுக்கு கிருபையை பாராட்ட முடியும். இந்த 2 மணி நேரத்தை நீங்கள் சேவ் பண்ணலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆனால் அந்த 2 மணி நேரம் உங்களுக்கு சேவ் ஆகாது. வட்டியும் முதலுமாக அதை இழுத்து கொண்டு போகும். தேவனுடைய சமூகத்திலே முதலாவது அவருக்கு நாம் பயப்படும் பொழுது ஞானத்தை அறிவை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கெடு மார்க்கெடு மார்க்கெடுன்னு அவங்கள போட்டு இடிக்கிற இடையில அவர்கள் வெறுத்து போய் நம்மளை பார்த்த உடனே படிக்கிறாங்க, அந்த பக்கம் போனோன்னு வேற ஒரு திறந்து வைத்துக் கொள்கிறார்கள். எவ்வளவு ஆர்வமாக நாம் அவர்களை படிப்பதற்கு உந்து வைக்கிறோமோ, அதில் ஒரு 10 நிமிஷம் பைபிளை படிக்கிறதுக்கு நாம் பயன்படுத்துகிறோமா? என்றைக்காவது பிள்ளைகளை நீங்கள் வலியுறுத்தி இருக்கிறீங்களா, இன்றைக்கி ஒரு அதிகாரம் நீ படிச்சுட்டு வா, இன்றைக்கி ஒரு 2 வசனம் ஞான மனப்பாடம் பண்ணு, இன்றைக்கி டெய்லி எனக்கு 1 வசனம் மனப்பாடம் பண்ணி சொல்லு, அதுக்கப்புறம் தான் உனக்கு சோறு கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் சாப்பாடு உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை படிச்சுட்டு வா, நீ மனப்பாடம் பண்ண வேண்டாம், சத்தம் போட்டு வாசி, நான் அதுக்கப்புறம் உனக்கு சோறு தரேன். எப்படியாவது ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வர்றோமா? பிள்ளைகளுக்கு வேதாந்தத்தை படிப்பதற்கு முயற்சி செய்வது பெற்றோர்களுக்கே பிரியமில்லை. நீ மார்க்கெடு மார்க்கெடு மார்க்கெடு, 100 மார்க்கெடு, 110 மார்க்கெடு, ஃபஸ்ட் ரேங்க் எடு, எங்கேருந்து அறிவு வரும்? போந்தா கோழி மாதிரி அவன் படிச்சுட்டு வருவான், கடைசியில் வெளியே போனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ண எப்படின்னு தெரியாது, ரோட்டில் வண்டி நின்றுச்சுன்னா அப்படியே நின்று அழுதுகிட்டு உட்காந்துருப்பான். என்னன்னா, தள்ளிக்கிட்டாவது வரலாமேப்பா, இல்லை ஃபோன் பண்ணியிருக்கலாமே. ஞானம் வராது. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தான் தேவன் எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இப்போ பெற்றோராகிய நாம் பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோம், நாம் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம்? தேவனுக்கு முன்னுரிமையை கொடுக்குறோமா, அல்லது நம்முடைய வீட்டு வேலை, நம்முடைய வலி, நம்முடைய வயிற்று வலி, நம்முடைய கை வலி, கால் வலி? போன வாரம் தானே போனோம், இந்த வாரம் என்னத்துக்கு 1 வாரம் கேப் விடலாம்? அங்கே போய் நிற்கவே முடியல, அங்கே போய் உட்கார முடியல, காது குடையுது, தலைவலிக்குது, எல்லாம் பண்ணும். ஆனால் நம்மளுடைய வாயினாலே ஜபிக்கிற ஜபங்கள் மாத்திரம் தேவனுடைய சமூகத்தில் எட்டப்படணும். எப்படி ஜபம் எப்படி எட்டப்படும்? கர்த்தருக்கு பயப்படுதலே துவக்கம் என்று சொல்லும் பொழுது, பயமே இல்லை என்றால் தேவன் எப்படி நம்மை கண்காணிக்கப் போகிறார்? எப்படி நாம் பயப்படுவது? ஏன் நாம் பயப்பட வேண்டும்? தேவனுக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பயப்படுவது என்பது இட் இஸ் நாட் எ நெகட்டிவ் ஃபியர், இட் இஸ் எ பாசிட்டிவ் ஃபியர். அதாவது அந்த தெருவில் வர்றாருனா இந்த பக்கம் ஐயோ வர்றான் அப்படின்னு ஓடி இந்த பக்கம் மறைந்து ஓடுவது நெகட்டிவ் ஃபியர். பாம்பு வருது அப்படின்னா எதிர்த்து போய் நம்ம அடிக்க மாட்டோம், நம்ம ஓடிடுவோம் அந்த பக்கம். அது வந்து என்னது, அது என்ன பயம்? ஆபத்தான பயம், எதிர்ப்பான பயம், நெகட்டிவ் ஃபியர். ஆனால் தேவனுக்கு பயப்படுவது நெகட்டிவ் ஃபியர் அல்ல, பாசிட்டிவ் ஃபியர். எப்படி ஒரு முதலாளி வந்தால் நாம் பக்கத்தில் பயத்தோடு நாம் நிற்கிறோமோ, அப்படிப்பட்டதான ஒரு நன்மை பயக்கக்கூடிய பயம் என்று வேதாமத்திலே சொல்லுகிற தேவனுக்கு உரிய பயம். 42:18 வாசிக்கலாம். 42:18 ஜெனிசிஸ். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள் என்று சொல்கிறார். தன்னுடைய சகோதரர்களை பார்த்து யோசேப்பு என்ன சொல்கிறார், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அப்படி சொன்னதுனாலே
யாரை ஆதாயப்படுத்தி கொண்டார் என்றால் தன்னுடைய சகோதரர்களை ஆதாயப்படுத்தி கொண்டார். தேவனுக்கு பயப்படுகிறதுனாலே தன்னுடைய சமுதாயத்தை ஆதாயப்படுத்தி கொண்டார். தேவனுக்கு பயப்படுகிறதுனாலே தன்னுடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்தி கொண்டார். தேவனுக்கு பயப்படுகிறதுனாலே தீமையான காரியத்திலிருந்து தன்னை விலக்கி காத்து கொண்டார். அதனால தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது நெகட்டிவ் ஃபியர் அல்ல, அது பாசிட்டிவ் ஃபியர். ஒரு பாம்பை கண்டால், தேளை கண்டால் நாம் ஓடி விடுகிறதற்கு காரணம் நமக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக அந்த பயம் அல்ல. தேவனுக்கு நாம் பயப்படும் பொழுது நமக்கு ஓடிவிட வேண்டிய பயம் அல்ல, நமக்கு நன்மையை கொடுக்கிற ஒரு பயமாக அது இருக்கிறது. இன்னொரு வார்த்தையை வாசிக்கலாம். யாத்திராகமம் 1:17. யாத்திராகமம் 1:17 வாசிங்க. 70வது பக்கம், பேஜ் நம்பர் 70, பழைய ஏற்பாடு. தேவனுக்கு பயந்ததினாலே என்ன செய்கிறார்கள், தவறான ஆலோசனையை அவர்கள் கண்டுபிடித்து நீதியான ஆலோசனையின்படியே அவர்கள் செய்கிறார்கள். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினாலே எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நியமனத்திற்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். தவறான காரியம் ராஜாவே சொல்லியிருந்தாலும் அது தவறு என்று தீர்மானம் பண்ணினார்கள். ஏன் அந்த அறிவு கிடைத்தது, எப்படி அந்த அறிவு கிடைத்தது? தேவனுக்கு பயந்ததினாலே. தேவனுக்கு பயந்ததினாலே தவறான காரியங்களுக்கு தங்களை விலக்கி கொண்டார்கள். நாம் தேவனுக்கு பயப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தீங்கான காரியங்களிலிருந்து நாம் விலகி நிற்போம். தேவனுக்கு பயப்படும் பொழுது ஒரு காரியத்தை செய்ய துவங்குகிற வேளையிலே தேவன் நமக்கு உணர்த்துகிறார், வசனம் மூலமாக உணர்த்துகிறார், இது தவறு, இதை செய்யாதே, இது வேண்டாம், இதை ஓடிவிடு, தூரமாய் ஓடிவிடு என்று சொல்லி நமக்கு அவர் வலியுறுத்துகிற பொழுது நாம் அதை செய்யாமல் இருக்கிறோம். அதைத்தான் சொல்கிறேன், தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது இட் இஸ் நாட் எ நெகட்டிவ் ஃபியர், அது தவறான பயம் அல்ல, நன்மைக்கு ஏதுவான ஒரு பயம். அவர்கள் ராஜாவினுடைய கட்டளையை பிறந்த பொழுது கூட அதற்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதன் நிமித்தமாய் ஏறத்தாழ 600,000 புருஷர்கள் காப்பாற்றப்படுவதற்கு இந்த தாதிமார் தங்களுடைய வேலைகளிலே தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். நாம் அப்படித்தான் நம்ம வேலைக்கு போகும் பொழுது, குடும்பத்திலே இருக்கும் பொழுது, படிக்கும் பொழுது, சாலையிலே போகும் பொழுது தேவனுக்கு நாம் பயப்படுகிறவர்களாக இருந்தால் நம்முடைய காரியத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வேலையை, நம்முடைய சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 18:21. 18:21 எக்ஸோடஸ் 18:21 கவனிச்சிங்களா, அங்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. மோசேயினுடைய மாமனார் எத்ரோ, இது வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஜெத்ரோ அப்படின்னு ஒரு புக்கே இருக்கிறது. அதாவது கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவர்களுக்கு வேதாகம ரீதியிலே கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனையாக இந்த ஜெத்ரோ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு புத்தகம். அவர் கொடுக்குற ஒரு ஆலோசனையை பாருங்கள். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருள் ஆசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு, அவர் கொடுக்குற ஆலோசனை பாருங்க, திறமையுள்ள மனிதரை நீ தேர்ந்தெடுக்க வேண்டாம், பொருள் ஆசை இல்லாத ஜனங்கள், தேவனுக்கு பயந்த ஜனங்கள், உண்மை உள்ள ஜனங்களை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உன்னுடைய கம்பெனி அப்பொழுது நன்மையாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். அவர்கள் உனக்கு ஒரு கையையும் வேறொரு பக்கம் இன்னொரு கையையும் அவர்கள் வைத்திருக்க மாட்டார்கள். நேற்றைய தினத்தில் எனக்கு ஒரு டெலிஃபோன் வந்தது, 8வது முறை அவர்கள் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டார்கள். அதை எண்ணிக்கொண்டே குறிச்சி வைத்து கொண்டிருக்கிறேன். ஒரு கொரியன் கம்பெனி, சென்னையில் இருக்கிற கொரியன் கம்பெனி, 8வது முறையாக அவர்கள் என்னிடத்தில் பேசுகிறார்கள். அவர்கள் ஒரு சம்பளத்தை எனக்கு நிர்ணயம் பண்ணினார்கள். நான் சொன்னேன், முடியாது, இந்த சம்பளத்தில் என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு எவ்வளவு தேவை என்று நான் சொன்னேன். 1வது முறை, 2வது முறை, 3வது முறை, 4வது முறை என்னிடத்தில் கேட்டு 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 அவர்களும் மடுத்து போனார்கள்.
நான் அதுக்கப்புறம் அப்புறம் தான் நான் யோசித்தேன், ஏன் இவ்வளவு சேலரி கம்மியாக சொல்கிறாங்க அப்படின்ன பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்னுடைய டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட். நீங்கள் கேட்காமல் வாயை திறக்காமல் சும்மா இருந்தாலே காசு வந்துக்கிட்டு இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட். அப்போது அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஆடாடா அதனால தான் அவங்க கம்மியாக நம்மளை இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஐந்தாவது முறை ஃபோன் வந்த பொழுது நேரடியாக நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன் வந்து நான் இந்தியாவில் இது வரைக்கும் நான் வேலை பார்த்ததில்லை, ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்தியாவிலே இவ்வளவு சேலரி கம்மியாக தருவதற்கு காரணம் ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆதாயம் எங்களுக்கு வரும் என்று நினைத்து நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம்னு. ஆமாம் உண்மைதானே அப்படின்னார். அப்போ தான் எனக்கு பிடி கிடச்சிது. அப்போ சொன்னேன், இல்லைங்கய்யா நமக்கு அது ஒத்து வராது, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, இன்றைக்கு என்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற ஒவ்வொரு பேனாவாக இருந்தாலும் அது நான் காசு கொடுத்து வாங்கினது, ஆஃபீஸ்லாம் தூக்கிட்டு வர பழக்கம் எனக்கு கிடையாது. ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு, 92 93லலாம் நிறைய பேனா கிடக்கும், நம்ம வீட்டில் நம்ம தானே பயன்படுத்துகிறோம், நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் தானே, எடுத்துகிட்டு வந்தால் என்ன பிரச்சனை, எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பயன்படுத்துவோம். ஆனால் வேதாமத்திலே நான் வளர வளர நான் எல்லாவற்றையும் நிப்பாட்டினேன், ஆஃபீஸிலிருந்து எதையும் கொண்டு வருகிற பழக்கம் எனக்கு கிடையாது. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அந்த மாதிரி பழக்கம் இல்லை, எனக்கு உரிய சம்பளத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிக்கு அது லாபமாக செய்வது என்னுடைய கடமை. அப்போ உடனே கேட்டார், நீங்கள் எந்த ஊர் சார் அப்படின்னார். அவர் ரொம்ப விவரமாக பேசிட்டு வச்சிட்டார். அப்புறம் ஆறாவது தடவை ஒருத்தர் பேசினார், ஏழாவது தடவை ஒருத்தர் பேசினார், நேற்று ஒரு தடவை பேசியிருக்கிறார். இது தனித்தனி நபர்கள் அத்தனை பேருக்கும் இந்த விஷயத்தை சொல்லி சொல்லி வச்சுருக்கிறேன், என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது. தேவனுடைய காரியம் இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், ஜெத்ரோ அந்த காரியத்தை தான் அவர் வலியுறுத்துகிறார். நீ எப்படிப்பட்ட ஆளை நியமிக்க வேண்டுமா, தேவனுக்கு பயந்தவனும். அது வாசிங்க 18:21. திறமை மாத்திரம் பத்தாது, பொருளாசை வெறுக்கிறவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், உண்மை உள்ளவர்கள். நாம் தேவனுக்கு பயந்தவர்களா இருந்தால் நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நாம் உண்மை உள்ளவர்களா இருப்போம். நாம் தேவனுக்கு பயந்தவர்களா இருந்தால் நம்முடைய வேலை ஸ்தலத்திலே எனக்கு வருகிற சம்பளம் மாத்திரம் போதும் என்று இருப்போம். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுவோம். நான் சொன்னேன், கடைசி கான்ட்ராக்ட் நான் சைன் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய், நான் மைக்கில் தான் சொல்லிகிட்ருக்கேன், யூடியூப்பில் இருக்குது, என்னுடைய கம்பெனியில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். துபாயிலிருந்து அந்த முதலாளி கேட்குறார், இந்த வேலை எனக்கு வேணும், இதை நீ சைன் பண்ணணும்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு என்று நீ எதை ஒதுக்கி வைத்திருக்கிறாயோ நீ அதை அப்படியே கட் பண்ணிடு அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட 2.5 கோடி அவர் கட் பண்ணி கொட்டேஷன் கொடுத்தார். கடைசி நான் அவனுக்கு வேலை கொடுக்கல, வேற ஒருத்தர் தான் கொடுத்தேன். கேட்காமே 2.5 கோடியை ஒதுக்கி வச்சுருந்தாருன்னு சொன்னால் அந்த வேலையை கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கீழே இருக்கிறவனுக்கு எத்தனை பேர்கிட்ட அவர் வேலை பேச மாட்டார், வேலை கொடுக்கல. அப்போது எனக்கு உண்மையாகவே பயமாக வந்தது, இவ்வளவு பெரிய தொகையை எப்படி கமிஷனாக வாங்குவார்கள் அப்படின்னு. நான் ஒரு என்னுடைய நண்பர் இடத்துல கேட்கும் பொழுது, ஐயோ பிரதர் மொரிஷியஸில் இருக்குது, மொரிஷியஸில் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் பேரில் போட்டுருவாங்க, நீங்கள் மொரிஷியஸில் போய் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னார். பரவாயில்லையே, எவ்வளவு லாபகரமான தொழில் இதெல்லாம். என்ன நடக்கும், வட்டியும் முதலமாக போயிடும், வட்டியும் முதலமாக போயிடும், சுகமான வாழ்க்கையை நாம் இழந்து விடுவோம். தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாக இருந்தால் அவன் வேலையிலே பொருளாசை இல்லாமல் இருப்பானாம், தேவனுக்கு பயந்தவனாக இருந்தால் உண்மை உள்ளவர்களாக இருப்பானாம். அதனால தான் நாம் தேவனுக்கு ஏன் பயப்பட வேண்டும், ஏன் பயப்பட வேண்டும் என்றால் நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம், பொருளாசை இல்லாதவர்களாக இருப்போம். பொருளாசை இல்லை அப்படின்னா அப்போ என்ன, வறியராக நம்மளை விட்டுருவாரா, ஏழையாக விட்டுருவாரா, கிடையாது. நம்முடைய தேவைகளை தேவன் பார்த்து கொள்வார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு நாளும் நம்மை பிச்சைக்காரர்களாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தெருவில் விடுகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால், நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நம்மை தேவன் மகிமையாய் வழி நடத்துவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. முதலாவது நம்ம கம்பெனியில் போகும்பொழுது அவர்கள் அட்வான்ஸ் கொடுப்பாங்க, அந்த அட்வான்ஸை வச்சு நீங்கள் வேலைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோம், அந்த வேலையை ஒழுங்காக பார்த்தால் மாத கடைசியில் உங்களுக்கு சம்பளம் வரும். இப்போ நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். நாம் உண்மையாக இருக்கிறோம் என்று சொன்னால் மீதியான எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்கிறார்.
அப்போ தேவனுடைய சமூகத்திலே நாம் பயப்பட வேண்டும். அந்த பயம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய கை சுத்தம் இருக்காது. பயம் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய தேவைகளை ஐயோ பின்னாடி எப்பயாவது தேவைப்படும் சொல்லி வாங்கி நீங்கள் பின்னாடி ஒழிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அது நிச்சயமாக நிச்சயமாக வட்டியும் முதலுமாக நம்மை விட்டு நமக்கு தெரிந்தே விசில் அடித்து கொண்டு நமக்கு கண் முன்னாடுதாக அது போய்கொண்டே இருக்கும். நிறுத்தவே முடியாது. அதனால தான் இன்றைக்கி டாக்டர்ஸ் இவ்வளோ பெரிய இருக்கிறார்கள். தெரு 4 டாக்டர் 5 டாக்டர். இந்த டாக்டர்கிட்ட போனால் பனடோல் எழுதி கொடுக்குறாரு, அந்த டாக்டர் போனால் பேரஸ்டமால் எழுதி கொடுக்குறாரு. எந்த டாக்டர்கிட்ட போனால் சுகமடையும் தெரிய மாட்டேங்குது. இவர் 500 ரூபா வாங்குகிறார், அவர் 1000 ரூபா வாங்குகிறார். ஒன்றுமே இல்லாமல் 1500 ரூபா போயிடுச்சு. அப்போ தேவனுக்கு பயப்படும் பயம் வரும் பொழுது தான் நன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். யாருப்பா தேவன், அவருக்கே நான் பயப்படணும், அவர் என்ன பெரிய ஆளா, நான் ஒரு ராஜா அப்படின்னு சொல்லி மமதையாய் பேசினவனாலே கடைசியாக என்ன நடந்தது, தன்னுடைய வாழ்க்கையே அவன் இழந்து போனது மாத்திரமல்ல அவனுடைய ராஜ்யமும் அவன் நாசப்பட்டு கொண்டு போனான். யாத்திரையாகமம் 9:29-31 வாசியுங்கள். யாத்திரையாகமம் 9:29-30-31. மோசே நோக்கி, நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன், அப்பொழுது இடி முழுக்கங்கள் ஓய்ந்து கல்மலை நின்று போம், அதனாலே பூமி கர்த்தருடையது என்பதை நீ அறிவேன். ஆகிலும் நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இன்னும் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட மாட்டீர்கள் என்பதை அறிவேன் என்றான். அப்பொழுது வார்கோதுமை கதிர்பயிரும் சணல் தாழ்வா அழிக்கப்பட்டு போயிற்று. தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நஷ்டம் வரும் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். Why do we fear God? ஏன் நான் தேவனுக்கு பயப்பட வேண்டும்? எனக்கு ஆசீர்வாதம் வரும், எனக்கு நன்மை வரும், நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன். நன்மையான காரியங்களை தேவன் எனக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பார். அவரே எல்லாவற்றிலும் வல்லமை உள்ளவர். சரீரத்தை அல்ல, அவர் ஆத்மாவை நரகத்திலே தள்ள வல்லவராய் இருக்கிறாரே, அப்பேற்பட்டவருக்கு நான் பயப்பட வேண்டும். ஒரு முதலாளி பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால், நான் உண்மை உள்ளவனாக இருந்தாலும் என்னுடைய சரீரத்தில் ஒரு நடுக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அவரிடத்தில் அதிகாரம் இருக்கிறதுனாலே. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், நான் நரகத்திலே தள்ளுவதற்கு உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய ஆத்மாவை தள்ளுவதற்கு வல்லவராய் இருக்கும் பொழுது நீ எனக்கு பயப்பட மாட்டாயோ? 2 கொரிந்தியர் 7:1 வாசியுங்கள். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை என்ன பண்ணணுமாம், தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவும். நாம் தேவ பயத்தோடே வந்தால் என்ன நடக்குதாம், பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிறது. ஐ வில் பிகம் ஹோலி அண்ட் ஹோலி அண்ட் ஹோலி. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் எப்பொழுது எனக்கு வரும், எனக்கு தெய்வ பயம் இருந்தால். பயமே இல்லையே, தேவனுக்கு நான் பயப்படுவதே இல்லை என்று சொன்னால் எங்கே இருந்து நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறேன்? ஏன் நான் பயப்படணும்? அவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதலாளி நிற்கிறார் என்று சொன்னால் எனக்கு ஏன் பயம்? எதையாவது சொன்னால் நான் செய்ய வேண்டும். அதுக்காக தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர் தான் என்னை வேலைக்கு வைத்திருக்கிறார். முதலாளிக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். என் தேவன் என்னை படைத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் என்ன எனக்கு செய்ய மாட்டார்? நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பயம் தேவனுக்கு நேராக அந்த பயம் இருக்க வேண்டும். இன்றைக்கு தெய்வ பயம் இல்லை என்றதுனாலே தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மதங்கள் பெருகிவிட்டது. தெய்வ பயம் என்பது ஒன்று இல்லாமலே போய்விட்டது. தெய்வ பயம் என்று இல்லாததுனாலே அநேக பிரிவினைகள் இன்றைக்கு வந்துவிட்டது. கிறிஸ்தவம் மாறி கிறிஸ்தவ மதம் வந்துவிட்டது. கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னால் வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறான். கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னால் தெருவை விட்டு வெளியே வரட்டக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சமுதாயத்திலே கெட்ட பெயர் கிறிஸ்தவ மதத்தினரால் வந்துவிட்டது. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்ன, நமக்கு முன்னாடி அவங்க பயப்படுவாங்க, ஐயோ அவங்க ஏதாவது ஜெபிச்சிட்டாங்கன்னா நமக்கு தப்பாக போயிடும், ஐயோ அவங்க ஜெபிச்சிட்டாங்கன்னா நமக்கு ஏதாவது தவறாக வந்து முடிந்து விடும். இவங்க சொன்னாங்களே, ராகா உங்கள் தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும், அப்போது டிவி இருந்ததா அல்லது வந்து வாட்ஸ்அப் இருந்துச்சா இல்லை ஏதாவது செய்தி தொடர்பாளர்கள் இருந்தார்களா? எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் ஊர் ஊராக தேசம் தேசமாக அழித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள்.
எல்லா இடங்களிலும் தேவன் ஜீவனுள்ள தேவன் இஸ்ரவேலின் தேவன் சேனைகளின் கர்த்தர் உண்மையுள்ளவர் ஜீவனுள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களுக்கு பிரியமான எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்து உங்கள் தேவனுக்கு நாங்கள் பயப்படுகிறோம் என்று சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் வரும்பொழுது இந்த தேசம் உங்களுடைய கையிலே உங்கள் தேவன் கொடுப்பார், எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அந்த அம்மா சொல்கிறார்களே. அந்த பயம் நம்முடைய மக்களுக்கு முன்பதாக இருந்தது. இப்போ அந்த பயம் போனதுக்கு காரணம் யார்? கிறிஸ்தவம் என்கிற பெயரிலே கிறிஸ்தவ மதத்தை இஷ்டத்துக்கு கொண்டு போய் வெளியே விளம்பரப்படுத்தினதுனாலே நடந்தது. ஜபம் பண்ணுறதுக்கு போஸ்டர் அடித்து ஓட்டுறான். பைபிள் என்ன சொல்லுது? ஜபம் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணணுமா ஞாபகம் இருக்கா? போஸ்டர் அடித்து ஜபம் ஒட்டலாமா, நாங்கள் ஜபம் பண்ண போகிறோம் அப்படின்னு? அந்தரங்கத்திலே நீ என்ன பண்ணணுமா? ஜபிக்கணும். 6வது அதிகாரம் மத்தேயு 6வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6:6. நீயோ ஜபம் பண்ணும்போது அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்த வார்த்தையை நாம் கவனிக்கணும். நீ அந்தரங்கத்தில் போய் கதவை பூட்டி கொண்டு தேவனிடத்தில் நீ ஜபம் பண்ணினால் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். கவனிச்சிங்களா? இப்போ 7வது வசனத்தை வாசிங்க. வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். இது ஆங்கிலத்தில் வாசிச்சிங்கன்னா தெரியும், வெயின் ரெப்பட்டிஷன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. வெயின் ரெப்பட்டிஷன்ஸ், வெயின் ரெப்பட்டிஷன்ஸ்னா என்னது? வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள் அப்படின்னு தமிழில் இங்கே போட்டிருந்தாலும் ஆங்கிலத்தில் புரிந்து கொள்கிற அளவில் அழகாக போடப்பட்டிருக்கிறது. வெயின் ரெப்பட்டிஷன்ஸ், வெயின் ரெப்பட்டிஷன்ஸ்னா வீணான வார்த்தைகளை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறது. பஸ்ஸில் போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு 65 வயசு, உங்களால் நிற்க முடியல, பஸ்ஸில் அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. கீழே ஒருத்தர் ஒரு வாலிபர் உங்களை பார்க்குறாரு. பார்த்த உடனே டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு, ஐயா நீங்கள் உட்காருங்க அப்படிங்கிறாரு. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்ட்டு உட்காந்துக்கிறீங்க. ஆ ஒரு பரவாயில்லைங்க இருங்க அப்படிங்கிறாரு. ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்ப, ஐயா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படிங்கிறீங்க. அவரும் பரவாயில்லைங்க பரவாயில்ல இருங்க அப்படிங்கிறாரு. திரும்ப சார் தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. திரும்ப பார்த்து தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்றீங்க. அவர் என்ன பண்ணுவார், என்ன பண்ணுவார்? கொஞ்சம் தள்ளி போயிடுவார். நீங்கள் வலுக்கட்டாயமாக போய் போய் நீங்கள் அவருக்கு நன்றி நன்றி சீட்டு கொடுத்தீங்க நன்றி சீட்டு கொடுத்தீங்க நன்றினீங்கன்னா அவர் இறங்கி போயிடுவார். நீங்கள் அதான் நடக்குது. ஜபம் அப்படிங்கிற பேரில் கண்ணை மூடிக்கிறாங்க. சோத்திரம் 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 வேறு கதையெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. வேறு கதையெல்லாம் தலையில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் வாயில் என்னது? ஸ்தோத்திரம்னா நன்றி. எதுக்கு நன்றி சொல்கிறீங்க? நீங்கள் நன்றி சொல்லுங்கள். சந்தோஷம் அது சொல்லலாம்ல, விளக்கி சொல்லலாம்ல. இந்த காரியத்துக்கு நன்றி, எனக்கு நல்ல வேலையை கொடுத்தீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டீங்க, எனக்கு நல்ல ஒரு சுகாதாரத்தை கொடுத்தீங்க, நன்மையை கொடுத்தீங்க, அதை செஞ்சீங்க, எப்படி சொல்லி சொல்லி நன்றி சொல்லலாமே. வெறுமையாக தோத்திரம் 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 தோத்திரம்னா அவன் எதையோ துரத்துறான் போல இருக்குன்னு நினச்சிட்டு போகிறான். அந்த அளவிற்கு கேலி கூத்தாக போய்விட்டது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போய்விட்டது. வீணிலே வழங்குகிற ஒரு காரியமாய் போய்விட்டது. அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை வைத்துக்கொண்டு ஜனங்கள் மத்தியிலே வீணான காரியங்களிலே தேவனுடைய நாமத்தை அவர்கள் வீணிலே வழங்குகிற ஒரு காரியத்திற்கு அவருடைய நாமத்தை நாம் கெடுத்து கொண்டு இருக்கிறதாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அவருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? ஒரு வசனத்தை வாசிங்க, எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு வசனம். எரேமியா 5:22. எரேமியா 5:22 வசனம். அவர் எப்படி கேட்குறாரு பாருங்க. எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ? ஏன் பயப்படக்கூடாதுன்னு அவர் கேட்குறாரு பாருங்க. அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாத படிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாத படிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக நீ அதிராதிருப்பீர்களோ? எப்படி ஒரு அவர் தன்னுடைய
கேரக்டரை எப்படி விளக்குறாரு பாருங்க. அவர் பல இடங்களில பல பலவிதமான இடங்களில நம்ம பார்க்கிறோம், நான் சேனைகளின் கர்த்தர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்குகிறவர், பாதாளத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை காண்பிக்கிறவர், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை காண்பிக்கிற தேவன் என்று அநேக தன்னுடைய தன்மைகளை காட்டியிருந்தாலும், இந்த இடத்துல நான் ஒவ்வொரு முறையும் கடற்கரையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்திக் கொள்வேன். அவருக்கு அந்த கவனிங்க, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கு, இறைந்தாலும் கடவாதபடிக்கு, கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. 10 அடி உயரமா எழும்பி வருது அலை, ஆனால் அது வரும்பொழுது கரையில வந்தோன்னு அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிருது. எப்படி போகுது? தேவன் சொல்றார், நான் மணலை அங்கு வைத்திருக்கிறேன், அந்த அலைகளை நிறுத்தும்படியாக வைத்திருக்கிறேன். எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த அலை உள்ளே வருவதற்கு? உள்ளே வாணுசனா வந்துவிடும், ஆனால் சேதப்படுத்தாதபடிக்கு நான் மணலை நித்திய பிரமாணமாக நான் வைத்திருக்கிறேன், எனக்கு நீ பயப்பட மாட்டியான்னு கேட்கிறார். கொஞ்சம் பயம் போனது. 2004 நமக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு இந்த கடல் அலைகள் ஒரு மணலுக்கும் பயப்படலை, தன்னுடைய கரைகளை தாண்டி வந்தது. அவர் அதை தான் கேட்குறாரு, எனக்கு பயப்பட மாட்டியா நீ? என்ன குதி, என்ன உருள் சத்தம், நாய் மாதிரி, பூனை மாதிரி, பாம்பு மாதிரி, என்னென்னா பரிசுத்த சிரிப்பு, எங்கே இருந்ததெல்லாம் வந்தது? எனக்கு எப்படி நீ பயப்படாமல் இருக்க முடியும்? ஒரு ஓனர் பக்கத்தில் இருந்தால் அவனை கை காலெலாம் நடுங்குது, தேவன் பக்கத்தில் இருக்கிறாரு, ஏன் நடுங்க மாட்டேங்கிறது? எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே என்ன பண்ணுறாராம்? நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். தேவன் இந்த இடத்துல இருக்கும் பொழுது எப்படி அவருக்கு முன்பாக நாம் பயப்படாமல் இருக்க முடியும்? பயந்து நடுங்க வேண்டாமோ? தேவன் என்ன சொல்கிறார், எனக்கு முன்பாக பயந்து நடுங்குகிறவனையே என்ன பண்ணுறாராம்? ஆ, அதெல்லாம் தெரியுது நமக்கு. எனக்கு முன்னாடி யார் ஒருவன் பயந்து நடுங்குகிறானோ அவனை நான் நோக்கி பார்க்கிறேன். ஓனர் ரூமில் போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், சத்தமாக போட்டு பேசுங்க ஏதாவது, சார் எனக்கு இது உடனே சைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னுங்க. என்ன பண்ணுவார், இந்தா சைன் பண்ணுறேன் அப்படின்னு சைன் பண்ணி ஹெச்ஆர்ட்ட கொடுத்துருவார், வெளியே போயிடு. தேவனுக்கு பயப்படுகிற பயம், ஒய் டூ வி ஃபியர் காட், தேவனுக்கு பயப்படுவது நமக்கு நன்மையை கொடுக்க வேண்டும். நாம் அதை புரிந்து கொள்ளணும். புரியாமல் ஒருவேளை இருந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம், மக்கள் சொல்லுனாலே தவறாக நாம் ஏதாவது நினைத்திருக்கலாம். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, எனக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருக்கணும், அந்த ரெஃபரன்ஸ், ரெஃபரன்ஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது எப்படி ஒரு தகப்பனுக்கு முன்னாடி நாம் பயப்படுகிறோமோ, ஒரு முதலாளிக்கு முன்பதாக எப்படி பயப்படுகிறோமோ, தவறு செய்ததுக்காக நாம் பயப்படுவதல்ல, மரியாதை நிமித்தமாக எவ்வளோ பெரிய தேவன் அவருக்கு முன்பதாக நாம் பயப்பட வேண்டும். அந்த அதான் ரெஃபரன்ஸ் என்று சொல்கிறோம், பயம் கலந்த அந்த மரியாதை. இன்னொரு வசனத்தை வாசிங்க, நம்முடைய அந்த கான்செப்டே மாற்றி போடுகிற ஒரு வசனம், 1 யோவான் 4:17-18 வாசிங்க, 329 பக்கம் 329. என்ன சொல்கிறார், பயம் இருந்தால் என்ன இல்லையாம்? அன்பு இல்லை. அன்பு இருந்தால் என்ன இல்லையாம்? அன்பு இருந்தால் என்ன இல்லையாம்? அந்த வசனம் தான் சொல்லுது. 18வது வசனம் பாருங்க, அன்பிலே பயம் இல்லை. 17வது வசனம் என்ன சொல்லுது, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பு இருந்தால் பயம் இல்லை, அன்பிலே பயம் இல்லை. பூரணமான அன்பு என்ன பண்ணுதாம், பயத்தை புறம்பே தள்ளும். இப்போ ஒரு சின்ன விளக்கம், ஹெல்மெட் நீங்கள் போடலை, போலீஸ்காரரை பார்த்தீங்க, உங்களுக்கு பயம் வந்தது, உடனே வண்டியை திருப்பிட்டு போயாச்சு. ஆனால் இப்போ ஹெல்மெட் போட்டிருக்கிறீங்க, கையில் லைசன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாம் ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க,
நேரடியாக போய் போலீஸ்காரரை பார்த்து சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவரை கேட்போம். ஏன் அந்த தைரியம் வந்தது என்றால், நாம் எப்படி இருந்தோம், சட்டத்திட்டத்தின்படி பிரமாணத்தின்படி அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதையெல்லாம் நான் பூரணப்படுத்தினதுனாலே நான் தைரியமாக அவர் பக்கத்தில் நிற்கிறேன். இப்போ அதையும் தாண்டி அவரை விசாரிக்கிறோம், சார் நல்லா இருக்கிறீங்களா சார். ஆனால் அவர் என்னால் கேட்க முடியாது. இப்போது அவர் என்ன கேட்டாலும் நான் எடுத்து கொடுத்துருவேன், கேட்குறதெல்லாம் என்னாலே கொடுக்க முடியும். இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம், 17வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அப்போது தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து உண்மையாகவே அவருடைய கட்டளைகளுக்கு நான் சரியாக செயல்பட்டால் எனக்கு என்ன இருக்காது, பயம் இருக்காது, நான் அன்பு வரும், தேவன் மீது எனக்கு அன்பு வந்துவிடும். அப்போ நான் தைரியமாக நான் இருப்பேன். தவறு செய்தால்தான் நான் ஓடி ஒழிய வேண்டும். இப்போ தவறு செய்யலை, நீங்கள் எதிர்பார்க்கிறது நான் செய்திருக்கிறேன். ஆகவே நான் நியாயத்தீர்ப்பு நாளிலே சந்தோஷமாய் நிற்க முடியும். எனக்கு இப்போ மரணம் வந்தாலும் என் கண்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக திறக்கும் என்கிற நம்பிக்கை வரும்பொழுது தான் நான் என்ன பண்ணேன், சந்தோஷமாக மரணத்தை எதிர்கொள்வோம், சந்தோஷமாய் நாம் வாழ்வோம். ஏனென்றால் எனக்கு பயம் இல்லை, போலீஸ்காரன் வந்தாலும் பயம் இல்லை, யார் வந்தாலும் பயம் இல்லை, அவர்கள் எதிர்பார்க்கிறதை நான் செய்து வைத்திருக்கிறேன், கீழ்ப்படிந்திருக்கிறேன், முறையாக இருக்கிறேன். அதுக்காக தைரியம் கொண்டு மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்ல முடியுமே. அதுதான் யோவான் சொல்றாரு, நீங்கள் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக நாம் தேவனிடத்தில் நம்முடைய அன்பு பூரணப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் நான் சந்தோஷமாக எப்பொழுதும் எல்லாவற்றையும் நான் சந்திக்க முடியும். ஆனால் கீழ்ப்படியாத பொழுது என்ன நடந்தது என்று பாருங்கள். ஒரு உதாரணம், ஆதியாகமம் 3:10 வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 3:10 வசனம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு எப்போ பயம் வந்துச்சு, இல்லை அப்போ இப்போ நிர்வாணியாக இருக்கிறாரு பயம் வந்தது. ஏன் நிர்வாணியாக இருக்கிறாரு, கீழ்ப்படியலை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. அவருடைய சத்தத்தை கேட்டவனே ஓடிட்டார், இந்த தெருவில் வந்தாலும் இந்த பக்கம் ஓடிட்டார். ஏன்னா அவர் ஐயோ அவர் இதை கேட்டுருவார், ஐயோ அவர் இதை பார்த்துருவார், நீ நேற்று ஒரு வேலை சொன்ன நீ செஞ்சியான்னு கேட்டுருவார், ஓடி போயிடுறது, டெலிஃபோன் ஆஃப் பண்ணிடுறது, எல்லாத்தையும் சாத்திட்டு சொல்லிடு நான் இல்லைன்னு சொல்லு. ஏன் அந்த பயம், சொன்னதை செய்யலை. தேவனோடு உறவாடி கொண்டிருந்த ஆதாமும் ஏவாளும் நண்பர்களாய் உறவாடி கொண்டிருந்தவர்கள் தவறான காரியத்தை செய்ததுனாலே, கட்டளைக்கு கீழ்ப்படியாததுனாலே, கட்டளையை மீறினதுனாலே இப்போ என்ன வந்துருச்சு, நெகட்டிவ் ஃபியர் வந்துட்டது, பயம் வந்துவிட்டது. நாம் ஏற்கனவே பார்த்த பயம் பாசிட்டிவ் ஃபியர், நன்மை நமக்கு கிடைக்கிற பயம். இப்பொழுது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததுனாலே இப்பொழுது நாம் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், தேவனுக்கு பயந்து ஓட வேண்டிய ஒரு பயம் வந்தது. இன்னொரு உதாரணம், புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அனனியா சப்பிராளுடைய சம்பவத்தில் நாம் பார்க்கலாம். 11வது அதிகார வசனத்தை வாசிங்க, 5:11. மிகுந்த பயம் உண்டாயிருச்சு, என்ன ஆயிடுச்சு, வந்தாங்க காணிக்க கொண்டு வந்தாங்க. பேதுரு என்ன சொல்கிறார், இவ்வளோதான் உண்மைதா அப்படிங்கிறார், ஆமாம் அப்படின்ட்டார். அப்போ தான் கேட்குறாரு, முன்னாடி அது ஓங்காசு தானேப்பா, முன்னாடியும் ஒன்று தானே, உன்னை யார் இங்கே கொண்டு கொடுக்க சொன்னால், நீ குடு பிரச்சனை இல்லை, அப்போ சொல்லியிருக்கலாம், இல்லைங்க நாங்கள் கொஞ்சம் எங்களுக்காக நாங்கள் வச்சுருக்கிறோம், எங்களுக்கு தேவைக்கு மிச்சத்தை நாங்கள் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னது தான் ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கவனிக்கும் பொழுது 4வது அதிகாரத்தில் 37வது வசனத்தில் பாருங்கள். இது யாருன்னா, அந்த பர்னபா என்கிறவர் என்ன பண்ணுறாரு, தன் ஊரில் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாரு. அப்போது ஒருவேளை நான் ஜஸ்ட்டு நான் யோசிக்கிறேன், இப்போ அந்த மனுஷன் எல்லா சொத்தையும் வித்துட்டார், எல்லாத்தையும் கொண்டு வந்து சபையில் கொண்டு வந்து போட்டுட்டார் அப்படின்னா, அவருக்கு ஒருவேளை ஒரு எல்லாரும் அவரை பெருசாக நினச்சிருக்கலாம் அல்லது தெரியல, என்னுடைய சின்ன ஒரு கற்பனை, எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டுட்டார் அப்படின்னா எல்லார் மக்களும் அவரை வந்து பெரிய ஒரு வித்தியாசமாக அவருக்கு மதிப்பு கொடுத்துருந்துருக்கலாம், மரியாதை கொடுத்துருந்துருக்கலாம். இப்போ 5வது அதிகாரம், அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அப்படிதான், அதுதான் நான் பார்க்குறேன், ஒருவனும் அப்படிங்கிறதுனால. அப்போ மேலே உள்ள வசனத்தை பார்த்தவன், அங்கே இருந்த சம்பவத்தை புரிந்து கொண்டவன், அங்கே நடந்து கொண்ட சில விஷயங்களை மாற்றத்தை புரிந்து கொண்டவன், அதுபோல் தனக்கும் ஒரு மரியாதை ஒரு அங்கீகாரம் ஒருவேளை வேண்டுமென நினைத்தாரோ தெரியவில்லை, அவனும் அனனியா என்னும் பேருள்ள புருஷனும்
அவனுடைய மனைவியாகிய சப்பிராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். அவன் தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இப்போ மேலே 4:37 என்ன சொல்லப்படுகிறது? அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அதை வைத்தது பர்னபா. இப்போ அதே போல அனனியாவும் என்ன பண்ணுறாங்களாம்? சொத்துக்களை விற்று ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தான். அப்போ தான் பேதுரு கேட்குறாரு, அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியானிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். உன் காசு தானே பண்ணி 2 காசு போட்டா தேவன் உன்னை பாராட்டினார் தானே? 10 ரூபா போட்டா உன்னை பாராட்டினார் தானே? 100 ரூபா போட்டார் உன்னை பாராட்டினார் தானே? ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே. உன்னுடைய மன விருப்பத்தின்படி நீ எவ்வளவு போடணும் நினைச்சோ நீ அதை போடும் பொழுது தேவன் அதை அங்கீகரித்தார் தானே? ஏன் வஞ்சித்து வைக்க வேண்டும்? அப்ப என்னன்னா, அங்கு ஏற்கனவே ஒரு மனுஷன் எல்லா சொத்தையும் விற்று கொண்டு வந்து வைத்த பொழுது அங்கு அவனுக்கு ஏதோ ஒரு விசேஷமான ஒரு அங்கீகாரமோ அல்லது ஏதோ நடந்திருக்க வேண்டும். இப்போ இவனும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்து இவரும் அதே போல செய்து ஒரு சேஃபுக்கு தனியாக எடுத்து வைத்து கொண்டு இதை செய்த பொழுது தான் பேதுரு கேட்கிறார், நீ ஏன் அப்படி பண்ணின? சொல்லியிருக்கலாம், ஐயா நான் விற்றுட்டேன், நான் 2 லட்ச ரூபாய்க்கு விற்றேன், 1 லட்ச ரூபா நான் வீட்டுக்காக வச்சுருக்கேன், 1 லட்ச ரூபாயை உங்களுக்கு காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னா சந்தோஷம். ஆனால் இவ்வளவு தான் விற்றேன், எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அங்கே பிரச்சனை. அப்போ தான் வந்து அவன் உடனே அங்கே மரிக்கிறான். பின்னாடி மனைவி வருகிறாள், அவளிடத்துலையும் கேட்குறாரு, அவரும் மரித்து போனார். இப்போ சபையார் எல்லாருக்கும், 11வது வசனம், சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எப்படி செவி சாய்க்கிறோம்? அது அப்படியே செவி சாய்க்க வேண்டும், அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். கொஞ்சம் நமக்கு இஷ்டப்பட்டபடி மாறி 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 நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பது நமக்கு நன்மையை அல்ல, அது தீமையை கொண்டு வந்து விடுகிறது. ரோமர் மூன்றாவது அதிகாரம் 11லிருந்து நான் வாசிக்கிறேன். அந்த மக்கள் எப்படி நடந்து கொள்கிறார் என்று பாருங்கள். ரோமர் 3:11 உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தம் அவர்கள் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்ன இல்ல, தெய்வ பயம் இல்லை. தேவனுக்கு நான் பயப்படல அப்படின்னா இதெல்லாம் வந்து சேர்கிறது. நான் துணிகரமா பேசுறேன், துணிகரமா செய்கிறேன், எனக்கு இஷ்டமானது செய்கிறேன், எனக்கு இஷ்டமானதை பேசுறேன், ஜனங்களுக்கு இஷ்டமானதை பேசுறேன், ஜனங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுக்குறோம். தேவன் சொன்னா சொல்லிட்டு போட்டோம். என்னைக்கோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து எதையோ சொன்னாரு, என்ன பண்ணிட போறாரு, நம்ம வாழ்க்கையில டைம் இருக்கு, அப்புறமாட்டி செய்து கொள்ளலாம், கொஞ்ச நாள் கொஞ்சம் பணம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நம்ம இப்படி அப்படி வாழ்ந்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம் என்று நினைத்தால் அவர் சொல்றாரு, அவர்கள் முன்பாக தெய்வ பயமே இல்லை. அப்படி இருக்கிறதுனால எல்லா தீங்கும் வாழ்க்கையில் நிறைந்து காணப்பட்டது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இது ஒரு எச்சரிக்கையாய், தேவனுக்கு பயப்படுகிற பகம் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாய் நாம் பயப்படுவோம், சொன்ன கட்டளைகளுக்கு அப்படியே நாம் கீழ்ப்படிவோம். அவர் பயப்படுகும் பொழுது அதுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது, அவருக்கு பயப்படும் பொழுது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறதாம். ஒரு சில வசனங்களை வாசித்து நான் முடித்து விடுகிறேன். யாத்திராகமும் 6:8 வாசிங்க. அந்த வசனத்தை கவனிங்க. தேவன் மோசேகிட்ட ஒரு விஷயத்த சொல்றார், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். சொல்லிட்டாரு, சொல்றாரு காலையில் 7 மணிக்கு
ஆஃபீஸை திறக்கணும் அப்படின்னு போய் வாட்ச்மேன்ட்ட சொல்லிடு, நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு முதலாளி ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்புனார்னா அதுக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? முதலாளி ஒரு தன்னுடைய ஒர்க்கர் இடத்துல சொல்லி அனுப்புகிறார், வாட்ச்மேன் வாட்ச்மேன்கிட்ட போய் சொல்லு நாளை காலையில் 7 மணிக்கு ஆஃபீஸை திறக்கணும், அதை நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டாயமாக செய், முதலாளி சொல்லியிருக்கிறாரு நீ கட்டாயமாக செய். இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல். இன்னொரு வசனத்துக்கு வாங்க, லேவியராகமும் 18வது அதிகாரம், லேவியராகமும் 18வது அதிகாரம் 5வது வசனம், ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான், நான் கர்த்தர். 6வது வசனம், ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவனை சேரலாகாது, நான் கர்த்தர். அதுக்கப்புறம் இல்லை, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரங்கள், அந்த அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 19வது அதிகாரத்துக்கு வாங்க, 19வது அதிகாரம் 3வது வசனம், உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இப்போ ஒவ்வொரு இடங்களிலும் அந்த அந்த அதிகாரம் முழுவதுமாக 10வது வசனம் பாருங்கள், உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிடுவாயாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். 12, உன் நாமத்தை கொண்டு, சாரி, என் நாமத்தை கொண்டு பொய் ஆணை இடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். இப்படி நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் கர்த்தர் என்று 114 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன எதிர்பார்க்கிறார்? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் என்ன பண்ணணும்? அதற்கு கீழ்ப்படியணும். ஏனென்றால் நான் கர்த்தர் என்று சொல்கிறார். நான் உங்களை படைத்திருக்கிறேன், நான் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறேன், நான் அல்லவா உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய மாட்டாயோ என்று அவர் கேட்கிறார். இதை செய், நான் கர்த்தர். இதை செய்யாதே, நான் கர்த்தர். இதை சொல், நான் கர்த்தர். இங்கு போ, நான் கர்த்தர். இங்கு இரு, நான் கர்த்தர் அப்படின்னா என்ன சொல்கிறாரு? நான் கர்த்தராக இருக்கிறதுனாலே, நான் உன்னை ஆளுகிறவனாக இருக்கிறதுனாலே, நான் ராஜாதி ராஜாவாக இருக்கிறதுனாலே, நான் தேவனாக இருக்கிறதுனாலே இதை செய் என்று அவர் கட்டளை இடுகிறார். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஜனங்கள் நம்மை புரிந்து கொள்கிறார்களாம். உபாகமம் 4வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள், உபாகமம் 4:6, ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும், இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். நான் கீழ்ப்படிந்தால், நான் சட்டத்திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஜனம் என்னை பார்த்து சொல்லுமாம், ஜனம் நம்மை பார்த்து சொல்லும், இவர்கள் ஞானம் உள்ளவர்கள், இவர்கள் விவேகம் உள்ளவர்கள், நமக்காக தேவனை நம்மை கண்டு அவர்கள் துதிக்கிறார்கள். நம்ம அப்படி வாழ வேண்டாமோ? தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி இப்படியே கையையும் காலையும் நடுங்கிட்டு இருக்கிறது அல்ல பயம். நாம் பயப்பட வேண்டும் என்று சொன்னால் சங்கீதம் 111:10 வசனத்தின் தொடர்ச்சி என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும். கவனிச்சிங்களா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், ஆனால் என்னமாம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற் புத்தி உண்டு, அப்பொழுதுதான் புத்தி ஒழுங்காக வரும். நீதிமொழிகள் 1:7 பாருங்க, நீதிமொழிகள் 1:7, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஞானத்தையும் போதனையும் அசட்டை பண்ணுகிறவர்கள் புத்தி கேட்டவர்கள், மூடர்கள் என்று சொல்கிறார். பிரசங்கி 12:13 கூட நாம் பார்க்கும் பொழுது, காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்கிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்பது மாத்திரமல்ல, நடுங்குகிறது மாத்திரமல்ல. இயேசுகிறது சொல்கிறார், பிசாசுகளும் நடுங்குகிறது, ஆனால் என்ன பண்ணல, கீழ்ப்படியலை. பிசாசு நடுங்குது, ஐயோ ஆண்டவர். நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான், ஆண்டவர் ஐயோ, ஆண்டவர் என்ன குத்திடுவார், கண்ணை குத்திடுவார், அடிச்சிருவார், அந்த பயம் இருக்குது. ஆனால் என்ன பண்ண மாட்டோம்,
கீழ்படிய மாட்டோம், வார்த்தைக்கு கீழ்படிய மாட்டோம். கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு தலை வலிக்கும், கை வலிக்கும், கால் வலிக்கும், முட்டு வலிக்கும், தூக்கம் வந்துடும். நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரதர் அன்னைக்கு ஒரு நாள் தான் பிரதர் லீவு, அதுவும் காலையில் நீங்கள் 8 மணிக்கு வச்சுருக்கிறீங்க. காலையில் நாங்கள் எந்திரிச்சு வர்றது கஷ்டமாக இருக்குது, அதனால் ஒரு தூக்கம் போட்டுருவோம். 11 மணிக்கு வச்ச காலத்துலேயும் நீ வரல, 11 மணிக்கு இங்கே நடந்த காலத்துலேயும் அன்னைக்கு தான் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. 6 மணிக்கு வச்ச காலத்தில் வந்தவர்கள் 11 மணிக்கு கரெக்டாக வந்தாங்க, 8 மணிக்கும் கரெக்டாக வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தூங்குறவன் இன்னைக்கும் தூங்குவான், எப்போவும் அவர்கள் அந்த உதாசீனம் என்பது எப்போதும் அது இருக்கும். தேவனுடைய கட்டளைக்கு நாம் பயப்படும் பொழுது அதை நாம் கீழ்ப்படிவோம். அவர் நாம் தேவனை தொழுது கொள்கிறோம், சந்தோஷமாய் நாம் வர வேண்டும். அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் செய்கிறார். கேட்பதற்கு முன்னதாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், ஐயோ என்னுடைய பிள்ளை ஆயிற்று, என்னை அவன் தேடி வருகிறார், எனக்கு முன்னுரிமை கொடுக்கிறார், எனக்கு அவர்கள் எல்லா கணத்தையும் மரியாதையும் கொடுத்து எனக்கு முன்பாக நடுங்குகிறார்கள், பயந்து நடுங்குகிறார்கள், நான் அவர்களை நோக்கி பார்ப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை அவர் எப்படி மீறுவார்? தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாருமா எழுந்து நின்று நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜபித்து கடந்து செல்வோம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டு இறங்குதே, அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே என்று சொல்லி முதல் 2 சரணங்களை நாம் பாடி ஜபித்து கடந்து செல்வோம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார் மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாவரமா சிறகின் தஞ்சமானே, கனிவான் எருசலேமே, கனிவான் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியார் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியார் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சியோன் மாலை சீருக்கு சொந்தமானே, ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சியோன் மாலை சீருக்கு சொந்தமானே, நீதி தேவன் நிழலடி சிரம் புதைத்தே, நீதி மான்கள் மறுவி நின்றே, எருசலேமே, மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மனவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்குகிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஆகிய மகிமையுள்ள
கிருபையுள்ள எங்கள் தேவனே, உமக்கு பயப்படும்படிக்கு நாங்கள் இது அந்த வார்த்தைகள் இந்த நாளிலே கேட்டிருக்கிறோம். நாங்கள் உமக்கு பயப்படும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை சுபிட்சம், ஆசீர்வாதம், நன்மை, எல்லா கிருபைகளும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். வார்த்தைகளில் இல்லாதவைகளை, சத்தியத்தில் இல்லாதவைகளை, வேண்டாம் என்று சொன்னவைகளை, செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டவைகளை, எதையும் நாங்கள் செய்யாதபடிக்கு, என்ன இருக்கிறதோ அதை அப்படியே நாங்கள் கீழ்ப்படியும்படிக்கு தேவரீர், உமக்கு நாங்கள் பயப்படும்படிக்கு அந்த பயத்தை எங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறீர். நாங்கள் அப்படியாக கீழ்ப்படிந்து இதோ செயல்படும் பொழுது எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், கேட்பதற்கு முன்னதாகவே எங்களை நீர் அரவணைக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் இதோ சொற்ப ஜனங்களாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிற எந்த காரியத்தையும் இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு வாக்கி செய்திருக்கிறீர். தகப்பனே, இதோ நாங்கள் பயப்படுகிற பயம், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் தகப்பனே எப்போதும் உம்மை பற்றி கொண்டு உமக்கு கீழ்ப்படிந்து இதோ மற்றவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்களே என்று சொல்லி நாங்கள் ஏங்காதபடிக்கு, கர்த்தரின் கட்டளை இப்படியாக இருக்கிறது, ஆகவே நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று நியாயத்தீர்ப்பு நாளிலே நாங்கள் தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு பலத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக நாங்கள் தகப்பனே அந்த விசுவாசத்தில் அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே நாங்கள் தொடர்ந்து வாழும்படியாய் நீர் எங்களை வழி நடத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீதாமே ஆசீர்வதியும். விசேஷமாய் எங்கள் மத்தியிலே இந்த நாளிலே அருமையான சகோதரன் ஜூலிஸ் அவர்களுக்காய், கடந்து வந்திருக்கிற அருமையான சகோதரனுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். கடந்த நாட்களிலே தகப்பனே ஒருவரும் இதோ எதிர்பாராத நடக்கும் நன்மையாய் இது முடியும் என்று எவரும் எதிர்பாராத சூழ்நிலையிலே கூட அருமையாய் அருமையான இந்த சகோதரனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடந்து முடியவும், அதிலிருந்து மீண்டு வரவும், சுகமாய் எழுந்து நிற்கவும் இதோ தேவன் மாத்திரமே எங்களுக்கு கிருபை பாராட்டினார் என்று பெரிய ஒரு சாட்சியாய் நிற்கும்படியாய் அருமையான அந்த சகோதரனுக்கு நீர் கொடுத்த அந்த சுகத்திற்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். நாங்கள் மாத்திரமல்ல, இவருக்காக அவருடைய சபையார், அவருடைய ஊழியர், அவரை அறிந்ததான ஒவ்வொருவரும், அநேக தேவதாசர்கள் அவர்களுக்காக ஜெபித்த எல்லா ஜபத்தையும் நீர் கேட்டிருக்கிறீர். அருமையான அவருடைய அந்த கர்த்தருக்கென்று அந்த பயத்தில் இருந்த அந்த காரியத்திலிருந்து நீர் அவருக்கு எல்லா நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்தீர். மீண்டும் அந்த வேலையிலே சேரும்படியாக அந்த வேலை முதலாளிகளும் இவருக்கென்று இறங்கி இத்தனை நாட்கள் லீவில் இருந்த பொழுதும் விடுமுறையில் இருந்த பொழுதும் அவர்களுக்கென்று அதை நிர்ணயித்து வைத்தமைக்காக, நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தகப்பனே அருமையான எங்கள் சகோதரி அவருடைய துணைவியாருக்காக சகோதரி ஜெயந்தி அவர்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய சரீர பலவீனங்களையும் தகப்பனே நீர் தாமே தூர விலக்கி எல்லா நன்மைகளையும் கொடுத்து நீர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கணுமாய் செபிக்கிறோம். விசேஷமாய் அவர்கள் இதோ ஊழியத்தை அநேக வகையிலே அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய உதாரத்துவங்களையும் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து அதற்கேற்ற பலன்களை நீர் கொடுக்க உடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம். அவர்களை கொடுத்திருக்கிற ஈவாய் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. சிறந்து விளங்க முடியாய் சமுதாயத்திலே, தகப்பனே தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் சிறந்து வழங்க நீதாமே கிருபை பாராட்டணுமாய் செபிக்கிறோம். அருமையான சபையாருக்காய் நாங்கள் வருகிறோம். இந்த இடத்துல இருக்கிற பெரியவர்களுக்காய், சிறு பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இருதயத்திலே என்னென்ன விண்ணப்பங்களை தாங்கி வந்திருக்கிறார்களோ எல்லா விண்ணப்பங்களையும் நீதாமே வாக்கி செய்து தகப்பனே அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும், அப்பா எங்களுடைய இருதயத்திலே எங்களுக்கு இது நடக்காதோ இது நிறைவேறாதோ என்று சொல்லி என்னென்ன அங்கலாய்ப்பான விண்ணப்பங்களை வைத்திருக்க தாங்கி வந்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் அறிகிற தேவன் நீர் அதை வாக்கி செய்வீராக தகப்பனே. மற்றமாக சௌரிய லட்சுமிக்காக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே அவர்கள் காலிலே இதோ இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதிலிருந்து மீண்டு வந்து சுகம் பெறும்படியாக நீர்தாமே அவர்களுக்கு நல்ல சுகத்தை நீர் தரவேணுமாய் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே அருமையான எங்கள் சகோதரன் பாலாஜிக்காக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே நல்ல ஒரு டூர் டிராவல்ஸை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிலே தகப்பனே தன்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக வளரும்படியாய் அந்த தகப்பனே தெய்வ பயத்தோடு அந்த மகன் தொடர்ந்து அதை நடத்தும்படியாய், அதில் அநேகர் பிரயோஜனப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பை கண்டுகொள்ளும்படியாய் நீர் அந்த சகோதரனை சந்திக்க உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
நேற்று தினத்தில் கூட தகப்பனே இதோ அப்பா இந்த பண்டார தோப்பில் அருமையான சௌகரிய புஷ்பலதா அவர்கள் வைத்திருந்ததான அந்த ஜப கூட்டத்திற்காக நாங்கள் கடந்து சென்றோம். அதை நீ நன்மையாய் மாற்றி கொடுத்தீர். இது அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் அருமையான அந்த சகோதரின் இரண்டு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் வேலை ஸ்தலங்களிலே எப்போதும் சிறந்து விளங்க அவர்களுக்கு தேவையான எல்லா ஒத்தாசையும் நீர் கட்டளையிட்டு நீர் அவர்களை ஆசீர்வதிக்க உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். மற்றமாக தகப்பனே சுசிலா அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். மகள் பிரபாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரபாவினுடைய திருமண காரியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவரீர் அதற்கேற்ற பொருளாதார தேவைகள் எல்லா நன்மைகளையும் நீர் வாய்க்கு செய்து ஏற்ற வேளையிலே அந்த திருமணம் நன்மையாய் நடந்து அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சகோதரி தகப்பனே இயேசுமணிக்காக நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும். தேவ பயத்திலே தகப்பனே இதோ கோணலான காரியங்கள் எல்லாவற்றையும் சீராக்கி இதோ தேவன் அதை சரிப்படுத்தும்படியாக தங்களை முழுவதுமாய் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க அவர்களுக்காக நாங்கள் சபையராய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தகப்பனே சகோதரனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் சமாதான குறைச்சல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா தகப்பனே குறைகளையும் நீர் மாற்றி போட்டு பெரிய ஒரு காரியத்தை அந்த குடும்பத்திலிருந்து சாட்சியாய் நாங்கள் கேட்க நீர் அந்த குடும்பத்தை சந்திக்க உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா சுயமான சிந்தனையோ சுயமான யோசனையோ இல்லாதபடிக்கு தெய்வ பயத்துக்கு கீழ்ப்படைந்து எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க உங்களுடைய கரங்களிலே அந்த குடும்பத்திற்காக நாங்கள் ஏங்கி செபிக்கிறோம். மற்றமாக சௌரி லீனாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சௌரி தகப்பனே வருகிற மே மாதம் 21ஆம் தேதியிலே அவர்கள் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவதற்காக தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படிக்கிற ஒவ்வொரு அந்த படிப்பின் காரியங்களிலும் விசேஷமாக அவர்களுடைய முயற்சிக்காக அருமையான கணவனார் எங்களுடைய சகோதரன் கொடுக்கிற ஒவ்வொரு ஆதரவையும் அந்த பிள்ளைகள் கொடுக்கிற ஆதரவையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவரீர் அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் நீர் அவர்களுக்கு பிரியமாக இருந்து எல்லாவற்றிலும் தகப்பனே நன்மையை தந்து ஜெயிக்கும்படியாய் வாழ்க்கையில் அவர்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளிலே நன்மையை பெற்று தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லி அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த குடும்பத்தை நினைத்தருள உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் செய்கிற தொழிலையும் தகப்பனே வேலை காரியங்கள் போக்குவரவு எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். எங்கள் சபையார் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாகனத்தை ஓட்டுகிறவர்கள் வேலை செய்கிறவர்கள் தகப்பனே இப்படியாக எல்லா காரியங்களிலும் உங்களுடைய கிருபை தங்கியிருக்கட்டும். விசேஷமாக கடந்த வாரத்திலே இந்த வாரத்திலே விசேஷ காணிக்கைகளை கொடுத்ததான அந்த எண்ணங்களுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவரே நீர் அவர்களையும் நீர் ஆசீர்வதியும் தேவைகளை சந்தையும். இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியாக தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் நாங்கள் பயம் உள்ளவர்களாய் நடுக்கம் உள்ளவர்களாய் தேவனுக்கு பயந்தவர்களாக நாங்கள் சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க நீதாம் எங்களுக்கு கிருபை பாராட்டியவராக. கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் எங்களோடு தங்கியிருந்து வழி நடத்த வேண்டுமாய். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பாராக. ஆமேன். ஆனந்தமாம் செட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினோம் வானமண்டலங்கடந்து பறந்து மேலே சென்றிடினோம் வானமண்டலங்கடந்து பறந்து மேலே சென்றிடினோம் மகிழ்வுறு காலத்திலும் நான் மறுவியும் கேட்டி சேர்வேன் தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சபையா தயவு செய்து அப்படியே உட்காருங்க. இன்னைக்கு மகன் ஜிஜுவுக்கு பிறந்த நாள், அதனால் ஒரு சின்ன ஸ்வீட் கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டு போனோம்.